தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபேமஸான பேரனாமல் கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் சிம்பிளி சரத்தும் அவர் டீமை சேர்ந்த அஞ்சு பேரும் தொண்ணூறுகளில் ரொம்பவே பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த இந்த இரும்பை உருக்கிற ஆலைக்குள்ள அன்னைக்கு மக்கள் நடமாட்டம் இருந்த இந்த ஆலைக்குள்ள இன்னைக்கு பேய்கள் நடமாட்டம் இருக்கிறத கேள்விப்பட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. அங்கே அவங்களுக்கு நடந்த சில மோசமான சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரியோட ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். 1968 அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய இரும்பெல்லாம் உருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியாக இது இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே 100 அதிகமான அந்த ஊரை சேர்ந்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மதியம் 1:12 இருக்கும். எல்லாருமே மதிய உணவு சாப்பிட போகிறதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உருக்கின இரும்பெல்லாம் ரொம்பவே சூடாக ஒரு குழம்பு மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த கண்டெய்னர் அந்த இரும்பு குழம்பு இருந்த அந்த கண்டெய்னர் யாருமே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத அந்த சம்பவம் நடந்தது. அந்த கண்டெய்னர் மாட்டி வச்சுருந்த அந்த கொக்கி உடஞ்சிது. இதில் அந்த சூடான இரும்பு குழம்பு கீழே ஊற்றி அந்த கண்டெய்னர் கீழே நின்றுக்கிட்டு இருந்த 40 மேற்பட்டவங்க மேலே இது பட்டு இவங்க எல்லாருமே அந்த தீயில் எரிஞ்சு அதே இடத்துல பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. இப்படி இந்த விபத்தில் இறந்து போன இந்த 40 பேரில் சிலரோட ஆத்மா இன்னமும் சாந்தி அடையாமல் அதே இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த விபத்து நடந்ததுலேருந்து இந்த ஃபேக்ட்ரி மூடப்பட்டு இன்றைக்கி வர பாலடைஞ்சு செயல்பாட்டில் இல்லாமல் இருக்குது. இது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருந்த சிம்பிளி சரத்தும் அவங்க டீமை சேர்ந்தவங்களும் இந்த கோரமான சம்பவம் நடந்த அமானுஷ்யமான இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. என்னதான் பயம் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவங்களில் 1-2 மட்டும் வெளியே நிற்க சொல்லிட்டு அங்கே யாராவது வராங்களான்னு பார்த்துக்க சொல்லிட்டு மிச்சம் இருந்தவங்க அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே சரத் அங்கே ஏதாவது ஒரு தீய சக்தி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இங்கே யாராவது இருந்தால் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு அந்த கதவை மூடி எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்கன்னு சொன்னதுமே அங்கே இருந்த கதவு தானாகவே மூடினது. அந்த டீமண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எதுக்குமே பயப்படாத சரத்துக்கு இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மமான சத்தம் ஒன்று கேட்க அதே சத்தத்தை வெளியே நின்று அந்த 2 கேட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த சத்தம் அந்த இடம் முழுக்க கேட்டிருக்குன்னு தெரிய வந்தது. இதனால் சரத், உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க, ஒருவேளை உங்கள் ஆத்மா சாந்தி அடையலைன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், யாராவது இருக்கீங்களா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ இவங்களை நோக்கி ஏதோ ஒரு மர்மமான பொருள் ஒன்று வந்து விழ அதே நேரம் அந்த ஃபேக்ட்ரிக்கு மேலே ஒரு சத்தம். உடனே அந்த இடத்துல இருக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்றாங்க. அங்கே ஒரு அலமாரி ஒன்று வித்தியாசமாக இருக்கிறத சரத் கவனிக்கிறாரு. அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே செவுத்தில் மாட்டியிருந்த ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தானாகவே கீழே விழுந்தது. அங்கேருந்து நகர்ந்து போனதும் அந்த அலமாரி லைட்டாக அசைகிறத கவனித்த இவங்க அது பக்கத்தில் போயிட்டு அதை துரக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடம் முழுக்க பல சத்தங்கள் கேட்டுது. அங்கே நிறையா பிளேசஸ் இருக்கிறதால அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து இன்னொரு பில்டிங் ஒன்றுக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே அங்கே வயசான ஒரு குரல் ஒன்று ஏதோ முணுகிக்கிட்டே பாடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு குரல். உள்ளே வரவேணான்றது போல் இவங்க உள்ளே நுழைய ட்ரை பண்ணும்போது ஏதோ பயங்கரமான ஒரு சத்தத்தோட ஒரு பொருள் இவங்க மேலே வந்து விழ. இதை பார்த்து சரத் டீமை சேர்ந்தவங்க உறைஞ்சி போய் நிற்கும் போது சரத் மட்டும் எதையுமே யோசிக்காமல் உள்ளே போனார். அங்கே ஒரு பெரிய ஹால் இருந்தது. அதில் யாரோ நிற்கிற மாதிரியும் இருந்தது. அந்த இடம் முழுக்க ஒரே கெமிக்கல் பாட்டில்ஸ் வேற. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று இவங்களை பின்தொடர்றதையும் இவங்க உள்ளே போக வேணான்னு தடுக்கிறதையும் இவங்க டீமை சேர்ந்த எல்லாருமே உணர்றாங்க. அப்போது அந்த டீமை சேர்ந்த ஒருத்தர் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததா சொல்கிறாரு. அவர் சொன்ன அதே டைரக்ஷனில் ஒரு மர்மமான சத்தம் ஒன்று கேட்க ஆரம்பிக்குது. அந்த இடம் ரொம்பவே பயங்கரமாக இருக்க அந்த டீம்மேட்ஸ்குள்ளேயே சில குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. எப்படியோ சரத் இவங்களை சமாதானப்படுத்தி எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க இன்னும் மெயின் பில்டிங்குள்ளே இன்னும் என்டரே ஆகலை. அப்போ அங்கே இருந்த ஒரு பில்டிங் மேலே இருந்த ஒரு ஜன்னல் வழியாக ஏதோ ஒரு அமானுஷ உருவம் ஒன்று இவங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறத எதிர்ச்சியாக அந்த டீமை சேர்ந்த ஒருத்தர் பார்த்துறாரு. அதே பிளேஸை கேமராவில் வீடியோ எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் ஒரு மாதிரி கிளிச் ஆக ஆரம்பிக்குது. சரத் மட்டும் ரொம்பவே தைரியமாக அந்த ஜன்னல்கிட்ட போயிட்டு டார்ச் அடித்து பார்க்குறாரு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அது சரத்தோட கண்ணுக்கு மட்டும்தான், கேமராவில் இல்லை. கேமராவில் அந்த கிளிச் அவரோட தலை கண் உடம்புன்னு ஒரு ஒரு இடமாக அது தெரிய ஆரம்பிச்சது. மெயின் ஃபேக்ட்ரி கடுமையான முட்புதற்கு நடுவில் தனக்குள்ள பல அமானுஷியத்தோட செவுத்தில் ரத்தத்தால் எழுதப்பட்ட சில லெட்டர்ஸோடையும் இவங்களுக்காக காத்திருந்த மாதிரியே இருந்தது.
உள்ளே போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியோட ஒரு மெயின் ஹாலை இவங்க கேமராவில் காட்டிக்கிட்டு இருக்கும்போது, கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அமானுஷ்ய உருவம், ஒரு உருவம் ஒன்று மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலேன்னு ஒரு மாதிரி காற்றுல மிதக்கிறத நீங்களே. சரத் அவர் கையில் ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு இது மூலியமாக அந்த பிளேஸில் ஏதாவது ஒரு ஆத்மா இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் எங்களை பயமுத்துனது நீங்கள் தானு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த கம்பி ரெண்டும் ஒன்று சேர்ந்து எஸ்ன்னு சொன்ன அடுத்த செகண்டே, இதுவரை தூரத்துலேயும் சரியாக தெரியாமலும் இருந்த அந்த அமானுஷ்யம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அது ரொம்பவே கிளியராக அந்த அமானுஷ்யம், அந்த அமானுஷ்யம் உருவம் எல்லார் கண்ணுக்குமே தெரிஞ்சதை நீங்களே பாருங்கள். இதை பார்த்து அதிர்ச்சியில் இருந்த அந்த டீமை சேர்ந்த எல்லாருமே ரொம்பவே பயந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி படபடுத்து போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது இவங்க டீமுக்கு சரத் கொடுத்த ஒரு ஷாக் என்னன்னா, அந்த பில்டிங்கில் ஒரு பாதாள அறை ஒன்று இருக்கிறதாகவும், அந்த அறைக்குள்ளே தானும் அந்த டீம்லேயே ஒல்லியாக இருக்க இன்னொருத்தரும் போக போகிறதாகவும், இதெல்லாம் முன்னவே தெரிஞ்சா இவங்க பயந்து வரமாட்டாங்கன்ற காரணத்துக்காக தான் சரத் இதை முன்னவே சொல்லாமல் இருந்திருக்காரு. நான் முதலேயே சொன்ன அந்த கொக்கி, அது இருந்த அந்த பிளேஸ் கிட்டையும், அது உடைஞ்சு விழுந்து மக்கள் இருந்த அந்த இடத்தையும் தாண்டி அங்கே இருக்க ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இவங்க போக ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த பாதாளார இவங்க உள்ளே போக போக ரொம்பவே நீண்டு போயிட்டே இருந்துச்சு. அந்த குகை முழுக்க குப்பைகளாகவும் முட்களாகவும் ரொம்பவே பாலடைஞ்சு போயிருந்ததால் இவங்க ஒரு பதத்தத்தோடையே உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு மர்மமான சத்தம் ஒன்று கேட்குறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. இங்கே சரத் ரொம்பவே குறுகலான இன்னொரு பாதாளாரைக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்பவே டயர்டாயிட்டார். இவருக்கு தண்ணி கொடுத்து சரத்தை அவங்க டீம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பிளேஸில் இவங்க நைட் விஷன் கேமராவில் ஒரு மாதிரியான மர்மமான ஒரு உருவம் ஒன்று நடந்து போகிறது பதிவாகியிருந்தது. இதுக்கு மேலே அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு அந்த பிளேஸ்லேருந்து சரத்தும் அவங்க டீமும் சில காயங்களோட வெளியே வந்துடுறாங்க. ஆனால் சரத்துக்கு அந்த ஃபேக்டரியில் இருந்த சில மர்மமான அண்டர் கிரவுண்டில் இருந்த சில அறைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வந்தது என்னமோ இவருக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்திருக்கு. இதனால் மறுபடியும் சரத் அதே ஃபேக்ட்ரிக்குள்ளே ரொம்பவே குறுகலான ஒரு குகை மாதிரி இருக்க ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போக முயற்சி பண்ணார். இவங்க டீமை சேர்ந்தவங்க எல்லாரையும் வெளியே நிற்க சொல்லிட்டு சரத்தும் ராகுலும் மட்டும் அந்த பாதாள அறைக்குள்ளே போக முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த பாதைக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை. இவங்க கொஞ்சம் பதட்டப்பட்டால் கூட அதுக்குள்ளே மாட்டிக்கிறது மாதிரியும், இல்லை அங்கே இருக்க சில கம்பிகளில் அடிபடுறது மாதிரியும் ரொம்ப மோசமாக அந்த பாதை இருந்தது. எப்படியோ அந்த வழியாக உள்ளே போன இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. அந்த அண்டர் கிரவுண்டோட எண்டில் ஒரு லேப் ஒன்று இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த லேபுக்குள்ளே நிறைய அமானுஷ்யமான பொருள்களும் நிறையா கெமிக்கல்ஸும் இருந்தது. அதே லேப்குள்ளே சரத் அங்கே இருக்க ஒரு ஆத்மா கிட்ட பேசுகிற முயற்சியில் அவர்கிட்ட இருந்த ஒரு கோஸ்ட் டிடெக்டரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்கே சில கோஸ்ட் இருக்க மாதிரியான சிக்னல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. அந்த இடத்துல இருக்க ஆத்மா ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுற மாதிரியும் இருந்தது. அப்போ அங்கே இருந்த சில கெமிக்கல் கிளாஸஸ்லாம் உடைய ஆரம்பிச்சுது. இதனால் அங்கே இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து எப்படியோ இவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு தான் வெளியே நின்றுக்கிட்டு இருந்த இவங்க டீமை சேர்ந்தவங்களுக்கும் நிறைய அமானுஷமான சத்தங்கள் கேட்டதாகவும், ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறத உணர்ந்ததாகவும், இதெல்லாம் சரத்து உள்ளே இருக்கும்போது தெரிஞ்சா அவங்களுக்கு பயத்தில் ஏதாவது ஆகிடும்னு பயந்து இது அவங்க வெளியே வந்த பிறகு தான் சொன்னாங்க. இதோட இந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நிறுத்திட்டு சரத் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த ஃபேக்ட்ரி தனக்குள்ளே பல மர்மத்தோடையும் பல ஆத்மாக்களோடையும் இவங்க அங்கேருந்து வெளியே வந்த பிறகு ரொம்பவே அமைதியாக இருந்தது. இந்த ஃபேக்ட்ரியை மறுபடி சரத் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அப்படி இதுக்குள்ளே மறுபடி போகும்போது என்னென்ன நடக்க போகுதுன்னு காத்திருந்து பார்க்கலாம்.